ஸ்ரீ அண்ணாமலையார் மூவிஸ் வழங்கும் அதிரடி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் பேட்டரி ஜூலை 29 முதல் திரையரங்குகளில். அன்பு நெஞ்சங்களே, இனிய இனிய வணக்கங்கள். இப்ப செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடக்க இருக்கு இல்லைங்களா? அது என்னங்க, அதை விட அதிக அளவுல பரபரப்பு கூட்டிக் கொண்டே இருக்கு. எங்க அதிமுகக்குள்ளார அரங்கேறி கொண்டிருக்கிற அரசியல் ஒலிம்பியாட் அப்படிங்கிறாங்க, ரத்தத்தின் ரத்தங்கள். ஒரு பக்கம் புதிய புதிய நிர்வாகிகள், புதிய அசைன்மெண்ட் அப்படின்னு பன்னீர் அவர்களுடைய டீம் வேகம் எடுத்துக்கொண்டே இருக்க, இன்னொரு பக்கம் என்னங்க டெல்லி விசிட்ல தோல்வியை சந்திச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சத்தம் இல்லாம சாதிக்கணும்னா என்ன தெரியுமா? அது எங்க எடப்பாடியார் செஞ்சிருக்காரு. சென்றார், பார்த்தார், வென்றார், அதுதான் எங்களுடைய எடப்பாடியார் அப்படின்னு ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழாரங்களையும் சூட்டிக்கொண்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய கையில இரண்டு முக்கியமான அஸ்திரங்களும் இருக்கு, அது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடவும் தெரியப்படுத்தி கொண்டே இருக்காங்க. இப்படியாக அதிமுகக்குள்ளார அரங்கேறி கொண்டிருக்கிற இந்த அரசியல் சதுரங்கம் மேலும் மேலும் விறுவிறுப்பை கூட்டிக் கொண்டே இருக்கு. அனல் வீசக்கூடிய அடுத்தடுத்த அவர்களுடைய நகர்வுகளை விரிவாக அலசுவதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போலாம். முன்னாள் அமைச்சர்களுடன் டீலிங், பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், வேகம் எடுக்கும் பன்னீரின் பயணம். இப்ப அதிமுகக்குள்ளார அரங்கேறி கொண்டிருப்பது என்ன தெரியுங்களா? என்ன விளையாட்டு தெரியுங்களா? அரசியல் சதுரங்கம் அதானேன்னு சொல்றது புரியுது. அதை விட கூடுதலாக அரசியல் ஆடுபுலி ஆட்டமும் அரங்கேறி கொண்டிருக்குங்க. அந்த அளவுக்கு மாறி மாறி முன்னாள் முதலமைச்சர்களான திரு எடப்பாடி க பழனிசாமி மற்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் இரு தரப்புமே மாறி மாறி எதிரெதிர் தரப்பை நீக்கி கொண்டும் அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்காங்க. இப்ப எடப்பாடி அவர்களுடைய டீம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு கூப்பா கிருஷ்ணன் உள்ளிட்ட பல முக்கியமானவர்களையும் நீக்கம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதே போல ஓபிஎஸ் அவர்களுடைய டீமும் இந்த சைட்ல நிறைய பேரை நீக்கம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் அடுத்தடுத்து புதிய நிர்வாகிகளையும் நியமித்து கொண்டே இருக்காங்க. இப்ப முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கம் உள்ளிட்ட பலருக்கும் முக்கியமான பொறுப்புகளையும் ஓபிஎஸ் அவர் வந்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிமுகவில் இரட்டை தலைமை அரங்கேறிய பிறகு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டவர்களை அதிமுகவில இருந்து நீக்கமும் செஞ்சிருக்காங்க. அதுல பெரும்பாலானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்னீர் அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் தான். சோ அவர்கள்லாம் தேடி போய் மீண்டும் தன்னுடைய அணியில இணைத்து கொண்டு இருக்காரு. அதோடு புதிய புதிய நிர்வாகிகளையும் நியமனம் செய்து கொண்டு இருக்காரு. முக்கியமா மாவட்ட அளவுல செயல் வீரர்கள் கூட்டத்தை அரங்கேற்றி மாநில அளவுல பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தவும் திட்டமிட்டு அந்த ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் புயல் வேகத்துல நடந்து கொண்டே இருக்குங்க. அப்புறம் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆளுமைகள் திருமதி வி கே சசிகலா, திரு அன்வர் ராஜா, திரு பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்ட பலருமே ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களுடைய டீமுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட எல்லோரையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து ஒரு வலிமையான சக்தியாக மாற்றணும், அது எந்த நேரம் அப்படின்னோ தீவிரமான ஆலோசனைகளும் போய்கொண்டே இருக்கு. இது வேகம் எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா ஊராட்சி செயலாளர், தொகுதி செயலாளர், தொகுதி இணைச் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை கட்சியிலிருந்து எடுத்ததால பலர் வந்து ஏற்கனவே அதிருப்தியில இருந்தாங்க. சோ அந்த பொறுப்புகளை மீண்டும் கொண்டு வர போவதாகவும் பன்னீர் அறிவிச்சிருக்காருங்க. இதன் மூலமாக புதிய பதவிகள் உருவாகுது. சோ அதை நோக்கி நிறைய பேர் வருவாங்க. அதன் மூலமாக தன்னுடைய டீமும் பலமாகும் அப்படிங்கிறது தான் பன்னீருடைய பக்கா பக்கா பிளானா இருந்துட்டு இருக்குங்க. இது மட்டும் இல்லாம பலர் மீதும் ரெய்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இல்லையா? சென்ட்ரலும் ஸ்டேட்டும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதன் மூலமாக பல முன்னாள் அமைச்சர்களும் கொஞ்சம் கலக்கத்தோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட வைத்திலிங்கம் அவருடைய தலைமையிலான ஒரு டீம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையும், அதாவது தொலைபேசி வாயிலாகவும் பேச்சுவார்த்தையும் நிகழ்த்தி கொண்டு இருக்காங்க. சரி, இந்த பக்கம் வந்துருங்க, எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா 5 முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் அப்படியே டியூவல் மைண்டு, இங்கேயா அங்கேயாங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தான் ஸ்கெட்ச் போட்டு தூக்குற வேலைகளையும் பக்காவாக செய்து கொண்டிருக்காங்க பன்னீருடைய டீம். இப்படி உட்கட்சிக்குள்ளார பன்னீர் டீம் வேகமாக பயணிக்குது இல்லையா? இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா டெல்லியிலேருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு, அதுதாங்க அப்படிங்கிறாங்க பன்னீர் அவர்களுடைய ஆதரவாளர்கள். மேலும் சென்னைக்கு பிரதமர் திரு மோடி அவர்கள் வரப்ப சந்திக்கிறதுக்கு நேரமும் கேட்டிருக்காங்க. அந்த சந்திப்பு நிகழும் பொழுது அதன் பிறகு அதிமுகக்குள்ளார பல்வேறு அதிரடி மாற்றங்களும் நிகழலாம், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் தெரியப்படுத்துறாங்க பன்னீர் அவர்களுடைய அதி தீவிர
பிரபலமான ஆதரவு ராராக்கள். ஓகே, இந்த அளவுக்கு பன்னீர் அவங்களுடைய டீம் வேகம் எடுக்குதுன்னா இதற்கெல்லாம் எடப்பாடி அவர்களுடைய டீம் எந்த வகையில பதிலடிகளை கொடுக்கறாங்க? அவங்களுடைய டீம்ல இருக்கிற நிறைய ரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம கிட்ட, அதாவது நேற்றைய காணொலி நம்ம போட்டோம் இல்லையா, பன்னீர் போட்டு கொடுத்த நான்கு விஷயங்கள் அப்படின்னு, அந்த காணொலியை பார்த்து விட்டு எங்க பக்கம் நிறைய நியாயங்கள் இருக்கு அப்படின்னும் நம்ம கிட்ட தொடர்ந்து பேசினாங்க. அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்த விஷயங்களை இப்ப விரிவாக பார்க்கலாங்க. களவாடிய ஓபிஎஸ் டீம் என பிரஷர் கொடுக்கும் எடப்பாடி டீம். லேட்டஸ்டாக நடந்து முடிந்த அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம், அந்த நேரத்துல தான் அதிமுகவுடைய தலைமை கழகத்துல பல்வேறு வன்முறை காட்சிகள்லாம் அரங்கேறினது இல்லையா. இதை ஒட்டி சீல் வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு சமீபத்துல தான் எடப்பாடி அவர்களுடைய டீம் கையில சாவியும் கொடுக்கப்பட்டது. ஓகே, இதுல முக்கியமா பார்த்தோம்னா அந்த நேரத்துல அலுவலகத்துக்குள்ளார இருந்து பல முக்கியமான பொருட்கள், குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுடைய முக்கியமான பொருட்கள், ஆவணங்கள், பரிசு பொருட்கள் உள்ளிட்ட பல விஷயமும் மிஸ்ஸிங். ஸோ இவை எல்லாவற்றையுமே ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் தான் களவாடி விட்டார்கள், அதாவது திருடிட்டாங்க அப்படின்னு இபிஎஸ் அவர்களுடைய டீம் வந்து புகார் கொடுத்திருந்தாங்க. இதை ஒட்டி தான் முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகமும் அதிமுகவுடைய அலுவலக மேலாளருமான திரு மகாலிங்கம் இரண்டு பேருமே பார்த்தோம்னா, ஏங்க நாங்கள் புகார் கொடுத்தோம், இன்னும் ஏன் ஓபிஎஸ் டீம் மேலே வழக்கு பதிவு செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு தொடர்ந்து ஆளும் அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுத்து கொண்டும் இருக்காங்க. அதே நேரத்துல ஓபிஎஸ் அவர்களுடைய டீமோ, ஏங்க எங்க கட்சிக்கு சொந்தமான பொருட்களை நாங்க எடுத்து பாதுகாப்பாக வைத்திருப்பதுல என்னங்க தவறு, என்னமோ களவாடி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்காங்க, இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்னு தொடர்ந்து அவர்கள் பதில் கொடுத்து கொண்டே இருக்காங்க. இப்படி மாறி மாறி இருதரப்பும் சொல்லி கொண்டே இருப்பதால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட தொடர்ந்து ஆலோசனைகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்காங்க. இதுதான் இந்த புகாரை ஒட்டிய ஸ்டேட்டஸா இருக்குங்க. சென்றார் பார்த்தார் வென்றார் எடப்பாடியார், எடப்பாடி டீமின் உற்சாக குரல். சமீபத்தில் டெல்லிக்கு பயணம் செய்துவிட்டு தமிழ்நாடுக்கு திரும்பினார் இல்லையா முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி. இதில் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் இருவரையும் வந்து சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருந்தாரு. அவங்க டோட்டலாகவே எடப்பாடி டீமை புறக்கணிச்சிட்டாங்க, அதனால தான் வேற வழி இல்லாமல் திரும்பிட்டாரு அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய டீம் தொடர்ந்து இப்படியான விமர்சனங்களை முன்வைத்து கொண்டே இருக்காங்க இல்லையா. இதில் கொஞ்சம் கூட உண்மையே கிடையாதுங்க அப்படிங்கிற எடப்பாடி அவர்களோடு நெருக்கமாக வளம் வரக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து பேசுறப்ப, ஏங்க டெல்லி பயணத்துக்கு மூன்று பேருக்கு தமிழ்நாட்டில் இன்விடேஷன் அங்கிருந்து பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதுங்க, அதில் ஒன்று எங்களுடைய எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நான் 27ஆம் தேதி திரும்புவேன் அப்படின்லாம் எங்கேயுமே அவர் பதிவு செய்ய கிடையாது, நான் டெல்லியிலேருந்து திரும்புகிறப்போ உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு தான் செய்தியாளர்கள்கிட்டையும் சொன்னார். ஸோ அவர் நாலு நாள் இருக்குன்னு சொன்னார், பாதியிலேயே திரும்பிட்டாருன்னு அப்படின்னு சொல்கிற வாதங்கள் எல்லாமே தவறு. இதற்கடுத்து பார்த்தோம்னா அந்த விழாவில் எந்த விதமான புறக்கணிப்பும் அரங்கேறவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் திரும்புகிறப்ப செய்தியாளர்கள்கிட்ட சில விஷயங்களை தவிர்த்து பேசினாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக பாஜக கிட்ட சப்போர்ட் கேட்டிங்களா அப்படின்லாம் கேட்டு அதற்கு ஏதாவது எங்களுடைய கட்சி விவகாரத்தில் அவங்க எப்படிங்க தலையிட முடியும்னு சொன்னாலும் அது நெகட்டிவாக போயிடும், இல்லை ஆமாங்க சில விஷயங்கள் பேசுனேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நெகட்டிவாக போயிடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தான் அந்த கேள்விக்கான விடையை வந்து கொடுக்காம தவிர்த்து கொண்டு வந்தாரு. மற்றபடி ஒற்றை தலைமை மற்றும் இப்போ இருக்கிற அந்த நிலையிலையும் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க எங்களுடைய எடப்பாடியார் அவர்களுடைய டீம். மேலும் பார்த்தோம்னா தோத்துட்டாங்க, டெல்லி புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, ஏங்க இப்போ அங்கே போயிட்டு வந்த இந்த ஒரு சில தினங்களில் பார்த்தோம்னா எங்கேயாவது ரெய்டு நடந்ததா நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நடந்தது இப்போ நடந்ததா, அப்போ என்ன அர்த்தம்? அங்கே சென்றார் பார்த்தார் வென்றார், இதுதாங்க எடப்பாடியார். எந்த விதமான ரெய்டுகளும் போன்றவையும் நடக்க கிடையாது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் மூலமாக அங்கே டெல்லியில் இருக்கிற முக்கியமான ஒரு அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் சிலர் மூலமாக சில விஷயங்கள் பேசப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகவும் அடுத்தடுத்த எந்த விதமான அட்டாக்கும் இங்கே அரங்கேற கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் பிரதமரையும் சந்தித்ததன் மூலமாகவே இந்த மாதிரியான அதிகாரிகளும் புரிஞ்சு கொள்வாங்க, ஓகே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ காரியத்தை சாதிச்சுட்டு தானே வந்திருக்காரு. நம்ம ஊருக்குள்ளாரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்துக்குள்ளாரெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, மாடு மேய்த்தது மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்தில் அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்த மாதிரியும் இருக்கணும். அது மாதிரி தாங்க எல்லா வகையிலையும் காரியத்தை சாதிச்சுட்டு திரும்பியிருக்காரு எங்களுடைய எடப்பாடியார்.
சத்தம் இல்லாம சாதிச்சிருக்காரு, அதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஆகா ஓஹோன்னு புகழாரங்களையும் சூட்டிக்கொண்டே இருக்காங்க. அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சில அந்த முன்னாள் அமைச்சர்களும் அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவு ராராக்களும். 2 vs 2 இரட்டையர்களுக்குள் மாறி மாறி வீசப்படும் அஸ்திரங்கள். ஒற்றை தலைமை அப்படிங்கிற அந்த முழக்கம் வெடித்த உடனே தொடக்கத்துல இருந்து பல்வேறு தோல்விகளை ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் சந்தித்து கொண்டே இருந்தாங்க. அதனால எதிர்க்க முடியாம பல்வேறு போலியான அஸ்திரங்களை எங்களை நோக்கி ஏவிக்கொண்டே இருந்தாங்க. அதுல மிக முக்கியமாக கொடநாடு வழக்கு அப்படிங்கிற விவகாரத்தை கடைசி கட்டத்துல எடுத்து கையாண்டாங்க. ஆனா அதுல பெரிய அளவுல அவர்களால சாதிக்க முடியல. அதற்கடுத்து ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் கையில் எடுத்த ஆயுதம், அதாவது திமுகவோடு கை கோர்த்து கொண்டு மறைமுகமாக கை கோர்த்து கொண்டு எடுத்த அஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெடுஞ்சாலை துறையில 4,800 கோடி ரூபாயை டெண்டர் விவகாரத்தை ஒட்டி அதுல பல்வேறு முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கு இல்லையா. இந்த வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றமும் ஒப்புதல் கொடுத்திருக்கு. இந்த வழக்குடைய விசாரணை செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி வந்தது இல்லையா. இது இப்ப இந்த வழக்க 3ஆம் தேதிக்கும் ஒத்தி வைத்திருக்கு உச்சநீதிமன்றம். இதுலயும் பார்த்தோம்னா மனுதாரர் தரப்பு திமுகங்க திரு ஆர் எஸ் பாரதி அவங்களுடைய தரப்பினர் எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்டதாலதான் வழக்குடைய விசாரணையும் ஒத்தி வச்சிருக்கு உச்சநீதிமன்றம். சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நாங்க எங்களுடைய டீம் எந்த விதமான வழக்கையும் எதிர்கொள்ள, சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கோம். ஒன்று, அப்புறம் இந்த வழக்கு இப்போ விசாரணைக்கு வருது அப்படிங்கிறதும் ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு தாங்க. இதே போல கொளத்தூர் தொகுதி அது சம்பந்தமான ஒரு வழக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் மேலேயும் இருக்கு, விரைவில் அதுவும் வர இருக்கு. ஸோ இது எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தாங்க. சரி, ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் எதற்காக கொடநாடு மற்றும் இப்ப இந்த லஞ்ச ஊழல் அப்படிங்கிற இந்த முறைகேடு புகார் இந்த 2 ஆயுதங்களையும் அவங்க கையில எடுக்கிறாங்க அப்படின்னா, இதன் மூலமாக இமேஜ் டானிசிங், அதாவது எடப்பாடி அவருடைய இமேஜை டோட்டலாகவே களங்கப்படுத்துவது, சீர்குலைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரே திட்டமா இருக்குங்க. அதே நேரத்தில் இது எல்லாமே இன்னொரு பக்கம் முறியடிக்க தான் எடப்பாடியார் அவர்களுடைய கையிலும் 2 அஸ்திரங்கள் இருக்கு. ஒன்று, அம்மாவுடைய கோயில், நம்முடைய அம்மா வாழ்ந்த கோயில், அந்த கோயிலையே ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் போய் அடித்து உடைச்சாங்க, கடப்பாறையை வச்சு உடைச்சாங்க, ஏறி மிதிச்சாங்க. ஒன்று, அந்த இடத்துலையே திருடிட்டாங்க, நிறைய பொருட்களை ஆவணங்களை திருடிட்டாங்க, சொந்த கோயிலேயே திருட்ட செய்திருக்காங்க அப்படின்னு டோட்டலா ஓபிஎஸ் அவங்களுடைய டீமுடைய இமேஜை உடைப்பது. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி அட்டாக்க அதி தீவிரமாக முன்னெடுப்பது. அதுதான் இப்ப மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல காரணங்களை சுட்டிக்காட்டி மாநிலம் முழுக்கவே போராட்டங்களை கட்டி எழுப்புனாங்க. அடுத்து 27ஆம் தேதி தலைநகர்லயும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. சோ இப்படியான போராட்ட அரசியலை முன்னெடுத்து திமுகவுக்கு நாங்கள் மட்டும்தான் அரசியல் ரீதியிலான ஒரே எதிரி அப்படிங்கிறத முன்னெடுத்து, இன்னொரு பக்கம் பாஜக கிடையாது, ஓபிஎஸ் டீம் கிடையாது, சசிகலா டீம் கிடையாது அப்படின்னு அவர்களுக்கு தோல்வி முகத்தை பரிசா கொடுக்கணும் அப்படிங்கிறதும் திட்டமிடலா இருக்கு. ஸோ இதுதான் 2 அஸ்திரங்கள். இது நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகுதுங்க அப்படின்னு உற்சாகத்தோடும் நம்பிக்கை குறையாமலும் ஆஹா ஓஹோன்னு மூச்சு விடாம புகழ்ந்து கொண்டே இருக்காங்க எடப்பாடியுடைய அதி தீவிரமான ஆதரவு ரத்தத்தின் ரத்தங்கள். பன்னீர் பொம்மை எடப்பாடியார் ராஜா, பஞ்சு பேசும் எடப்பாடி டீம். தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் முகவரிங்கிறது கிடையாது. அதிமுக தான் அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் போன முறை தளம் அமைச்சு கொடுத்தாங்க. அதிமுகவுடைய தயவுல தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு. அதிமுகவோடு, அதாவது இரட்டை இலை சின்னம்னு இருக்கிற அதிமுகவோடு பயணித்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து கூடுதல் தொகுதிகளையும் பாஜகவால் வெல்ல முடியும். இதுதான் யதார்த்தம். ஆனா பன்னீர் அண்ணனோ இதெல்லாம் புரிஞ்சிக்காம உட்கட்சிக்குள்ளாரியே இப்படிலாம் விவகாரத்தை எழுப்பியிருக்காரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பன்னீர் அண்ணனை அவங்க வளர்த்தெல்லாம் விட மாட்டாங்க, அவரை பொம்மை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு விளையாடி கொண்டே இருப்பாங்க, இது பன்னீர் அண்ணனுக்கு புரியாம போயிடுச்சு அப்படின்னு சமீபத்துல எடப்பாடி அவர்களுடைய டீம்ல இருக்கிற மிக முக்கியமான மேற்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் மனம் விட்டும் ஓபிஎஸ் டீம்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள்கிட்டையும் பேசியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக நீதித்துறையில இருந்த ஒரு முக்கியமான முன்னாள் தலைமை பொறுப்புல இருந்தவரும் இங்க டெல்லியில அண்ணனுக்காக லாபி செய்து கொண்டிருக்கிறார். அதன் மூலமாகவும் சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக அரங்கேறுது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அனைவரிடமும்
நீங்க இதே பக்கம் இருப்பதன் மூலமாக நீங்க எதிர்பார்க்காத எல்லா விதமான விஷயங்களும் தொடர்ச்சியாக அரங்கேறும், வளமான எல்லாமும் அரங்கேறும். நம்ம நிச்சயமாக ஆட்சியை பிடிப்போம், பொறுமையா இருங்க அப்படின்னு பேசிக்கொண்டிருக்காரு. ஸோ அங்க டீல் பேசக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்களுக்கும் இதன் மூலமாக முட்டுக்கட்டையும் போடுறாரு, ஒரு ஆஃபரும் அவர் கொடுக்குறாரு. ஸோ எல்லா விதமாகவும் அரசியல் சதுரங்கத்துல ஒரு ராஜாவாக நுட்பமாக செயல்படுகிறார் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அப்படின்னு வழக்கம் போலவே புகழாரங்களையும் சுட்டிக்கொண்டே இருக்காங்க. அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவு ரத்தத்தின் ரத்தங்கள். இப்படியாக அதிமுகவுடைய இந்த அரசியல் ஒலிம்பியாட் மாறி மாறி இருதரப்பும், ஒரு தரப்பு முன்னேறுவதும் இன்னொரு தரப்பு அடுத்து முன்னேறுவதும் இவங்க பின்னேறுவதுமாக மாறி மாறி, ஆனா விறுவிறுப்பு குறையாம அனல் வீசிக்கொண்டிருக்கு இவர்களுக்கு இடையிலான இந்த அரசியல் சதுரங்க ஒலிம்பியாட். என்னைக்கா இருந்தாலும் முடிவின் ஒண்ணு வந்துதானே தீரும். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவுடைய நடுநிலையான இரத்தத்தின் இரத்தங்கள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. டெல்லியுடைய தலையீடு அதிமுகவுடைய உட்கட்சி பஞ்சாயத்துல இருக்கா இல்லையா, அவர்களுடைய சப்போர்ட் யாருக்கு யார் பக்கம் இருக்கு, ஓபிஎஸ் அவர்களா இல்ல இபிஎஸ் அவர்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. எப்போதும் போலவே உங்களுடைய ஆதரவுகள் தொடரட்டும். அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்து இருப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ அண்ணாமலையார் மூவிஸ் வழங்கும் அதிரடி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் பேட்டரி ஜூலை 29 முதல் திரையரங்குகளில்.